அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் என்னோட டீச்சர். அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லாத்த இடத்துலையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க. தேங்க்யூம்மா. ஆ தங்கலான் சீக்கிரம் வருவது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா சென்சார் அப்ளை பண்ணுறது தான். அந்த சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கர பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. இல்லையே, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபு பிடிக்கும், என் பொண்ணு பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணும்னு என்னுடைய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து ஒவ்வொரு நாளையும் ட்ரை பண்ணுறேன். அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மகளிர் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜேபேபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோன்னா, இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்குது. அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும்.